நான் எளிய முறையில் வாழ்க்கை நடத்தும் ஒரு சாதாரண குடும்ப பெண் மற்றும் இதழியல் படித்து பத்திரிகையாளராக சில காலம் பணியாற்றியவர். எனக்கென்று குடும்பம் தனி வாழ்க்கை என்ற சில பொறுப்புகள் இருக்கின்றது. இருப்பினும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை மக்கள் பணியாற்ற அழைப்பு விடுத்ததற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி எனக்கு இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து உறுதியோடு பணியாற்றுவேன். அம்மா அவர்களின் பிறந்த நாளன்று அரசியலில் நான் ஈடுபடுவதை குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் வெளியிட உள்ளேன். அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும். அவர் பெயரையும் புகழையும் காப்பாற்ற வேண்டும். அம்மாவின் நாமம் ஓங்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அரசியல் என்பது பொது வாழ்க்கை. இது மக்களுக்கு நாம் மேற்கொள்ளும் சேவையில் ஒன்று. இதற்கு அனுபவம் தேவை என்று எனக்கு தோன்றவில்லை. மக்களுக்கு நற்பணிகளை நல்ல முறையில் செய்ய யார் விரும்பினாலும் அரசியலுக்கு வரலாம். என்ன அனுபவம் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்கள். மக்கள் சொல்கிறார்கள், இளைஞர்கள் வர வேண்டும், புதிய தலைமுறை வர வேண்டும், படித்தவர்கள் வர வேண்டும் என்கிறார்கள். அந்த தகுதிகள் இருக்கின்றதா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியாது என்கிறீர்களா? அது தெரிந்துதானே என்னை அணுகுகிறார்கள். அனுபவம் என்பது ஒரு சான்று கிடையாது. அரசியல் வாழ்க்கை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய நல்ல பணி. மக்கள் பணிகளை மேற்கொள்ளும் ஆற்றலும் திறனும் இருக்க வேண்டும். அது மட்டுமே போதும் என்று நான் நினைக்கிறேன். அதில் உறுதியாகவும் இருக்க வேண்டும். புதிய கட்சி தொடங்குவீங்களா நீங்க? என்னுடைய அரசியல் திட்டங்களை 24ஆம் தேதி, அதாவது அம்மா அவர்களின் பிறந்த நாள் அன்று வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இதுவரையில் யாரிடமும் நான் பேச்சுவார்த்தையோ இல்லை இது தொடர்புடைய எந்த ஒரு விஷயத்தையும் நான் நடத்தவில்லை. அத்தை பயன்படுத்துகிற ஒரு லைப்ரரியோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ இவ்வளவு அன்பாடுபட்டு உதைத்த ஒரு சம்பாதித்த ஒரு சொத்துக்களையோ ஒரு ஏடிஎம்கே சார்பாக ஒரு கருவூலமோ அல்லது ஒரு நூலகமோ அவர் பயன்படுத்திய பேரை அவர் என்னிடம் கொடுத்தால் போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அதுல கைது போட்டு எல்லாத்தையும் அரசுடைய கொண்டு வருவீங்களா? அதாவது ஏதையாவது கேளுங்கள் என்றீர்கள். எனக்கு பிடித்ததை கேட்டேன், அதிகம் தவறு என்கிறீர்களா? நான் ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர், எனக்கு பிடித்ததை நான் கேட்டேன். அவர் பயன்படுத்திய பேரை எனக்கு கொடுங்கள். அவரை போல் நான் உருவத்தில் இருக்கிறேன், உள்ளத்திலும் இருக்கிறேன். அதை போலவே நான் நினைக்க வேண்டும், பேச வேண்டும் என்பது எனக்கு புதிதாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் இப்படித்தான் பேசுவேன். தீர்க்கமாக மக்களுக்கு நற்பணிகளை நிச்சயமாக செய்வேன். அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடருவேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் எப்பொழுதும் பெண்களுக்காக, அவர்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய எப்படி சொல்வது திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதையெல்லாம் தொடர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் அவருடன் பழகிய காலத்தில் எல்லாம் எதையாவது சொன்னால் நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும் என்று தீவிரமாக ஒரு அதிகார தோரணையில் தான் அத்தை அவர்கள், அதாவது என் அத்தையாக இப்பொழுது நான் பேசுகிறேன், அப்படிதான் பேசுவார். இயற்கையாகவே அவர் இன்னொருவர் பேச்சையெல்லாம் கேட்பார் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சட்டசபைக்கு வருவீர்களா, பாராளுமன்றத்துக்கு வருவீர்களா என்பதெல்லாம் பொறுப்பிருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் தீர்ப்புக்கு தலைவர் நீங்க அடுத்த முதல்வர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் தீர்ப்புக்கு தலைவர்.
உங்களோட அந்த அரசியல் பயணத்துல ஏனென்றால் உருவ ஒற்றுமையும் குரல் ஒற்றுமையும் அதாவது மேனரிசம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது போன்ற ஒரு ஒற்றுமைகள் இருக்கின்றன, அதனால் அப்படி தோன்றுகிறது. இது மிகவும் கடினமான ஒரு கேள்வி. யாரும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அரசியலில் வருவதில்லை. இதையெல்லாம் இப்பொழுது கேட்பதே சரியற்ற எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் எதையும் கையில் எடுத்துக்கொள்வது என்பது சரியாக இருக்காது. அதற்கான உழைப்பும் இருக்க வேண்டும், அதற்கான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். நான் புறப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன், வேறு வழியே இல்லை. பாரதிய ஜனதாவில் நீங்க சேர போறதா ஒரு தகவல் புதிய தகவல் தான், நான் எதிலும் சேரவில்லை, யாருடனும் பேசவில்லை. ஆனால் நான் ஒளிந்து மறைந்தெல்லாம் வாழவில்லை. நான் அதாவது சராசரியாக எனது பணிகளை ஆற்றிதான் வருகிறேன். அரசியல் ரீதியாக எந்த கட்சியுடனும் எந்த தலைவருடனும் இதுவரையில் நான் பேசவில்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவேன், அது ஆர்கே நகரா இல்லை வேற இடமா என்பதெல்லாம் இப்பொழுதே கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. இதற்காக தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளேன், மக்களிடம் கருத்துக்களையும் கேட்க உள்ளேன், அதன் பிறகுதான் இதை நான் சொல்ல முடியும்.